ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷமீர். இனி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து சடனாக டைம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வாட்ச் அதை பார்த்து சொல்லிடலாம், இல்லை ஃபோன் எடுத்து சொல்லிடலாம். ஆனால் நம்ம தாத்தா அவங்களோட அப்பா அவங்கெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தப்போ, சரி இதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் வந்து அந்த பழைய காலத்தில் இந்த சூரியனை வச்சு சன்னை வச்சு இதெல்லாம் வந்து டைம் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு 12 வே ஆஃப் கீப்பிங் டைம் அந்த காலத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டைம் பால். டைம் பாலுன்றது வந்து ஒரு ரேராக நடக்கிறது. இது வந்து எங்கன்னா மெரெயின், அந்த கடல் பகுதியில் அந்த மாதிரி நேவிகேட்டர்ஸ்க்கு நடக்கிறது அப்படின்னு வச்சுருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 19th செஞ்சுரியில் வந்து மெட்டல் உட்டன் பால்ஸ்னால ஒரு பெரிய பால் செஞ்சு ஒரு கோபுரத்துக்கு மேலே வச்சு அந்த கடல் பகுதியில் வச்சுருப்பாங்க போல் டைம் பார்க்குறது, அதை வச்சு டைம் தெரிகிறதுக்கு. அந்த டைம் பாலில் எப்படி அவங்க டைம் இது பண்ணுறாங்க அப்படின்றது எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. இது வந்து போர்ட்ஸ்மவுத் இங்கிலாண்டில் தான் ஃபஸ்ட்டு பால் வச்சாங்க 1829. இன்னும் இப்போயுமே வந்து லண்டனில் வந்து கரெக்டாக 1 மணி ஆச்சுன்னா அந்த பாலில் இருந்து சவுண்டு அந்த மாதிரி வரும் அப்படின்றக்காங்க. ஆனால் இது வந்து எந்த மாதிரி உள்ள ஒரு அந்த மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் அந்த இது எதுவுமே மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து மெர்ஹெட். மெர்ஹெட்டுன்றது வந்து ஸ்டார் கிளாக். ஸ்டார் கிளாக் வந்து மேக்ஸிமம் இந்த வெளிச்சத்தில் பகல் நேரத்தில் பார்க்குறதுக்கு சண்டைல்னு நிறையா இருக்குது, இருட்டில் பார்க்குறதுக்கு இதுதான். இது வந்து இந்த ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட்டும் அதோட விசிபிலிட்டியை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஏஷியன் எஜிப்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ரெண்டு ஒரு லாங் பாரும் ஒரு ஒரு சின்ன லயன் மாதிரி வேணும், ரெண்டு பர்சன் வந்து இருக்கணும். ஒரு ஆள் நார்த் போல்லையும் ஒரு ஆள் சவுத் போல்லையும் இருந்து பார்க்கும்போது அந்த டீவியேஷன், அந்த ஐசைட்டோட டீவியேஷனும் அந்த ஸ்டாரோட அலைன்மெண்ட்டை வச்சு டைம் கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து நூன் கேனான். இது வந்து நூன் கேனான்ன்றது மதியம் மட்டும்தான் யூஸ் ஆகக்கூடியது. இது வந்து எப்படின்னா இன்னும் இருக்குது சிக்னல் ஹில் கேப்டான் சவுத் ஆஃப்ரிக்காவில். இது வந்து 1800ஸில் வந்தது. இது வந்து எப்படின்னா அந்த ஒரு லென்ஸ், ஒரு கெனான் தான், அதுக்கு மேலே வந்து ஒரு லென்ஸ் வச்சுருப்பாங்க. உள்ள அந்த கெனானுக்கு ஃபயர் பண்ணுற மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லென்ஸில் வந்து அந்த சூரியனோட ஹீட் பட்டு ஃபயர் உள்ளே இதாகி அந்த கெனான் வந்து ஷூட் ஆகும். இதுதான் வந்து அந்த கெனான் வந்து ஃபயர் ஆகும். இப்படி தான் வந்து டைம் தெரியறது. அந்த சூரியனோட ஹீட் அந்த காலிலிருந்து வச்சோம்னா அந்த ஹீட்டில் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து நூன், அந்த கரெக்டாக அந்த 12 மணிக்கு அந்த வெயில்னால வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹவர் கிளாஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும், அந்த சாண்ட் திருப்புனா வந்து இது இது வந்து டைம் வந்து என்ன நேரம் அப்படின்னு பார்க்குறது இல்லை. ஹவர் கிளாஸை பொறுத்தவரையும் இதிலிருந்து இதுக்கு 1 மணி நேரம் அந்த கணக்கு, இந்த 1 மணி நேரம் கணக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்குமே தவிர கரெக்டாக இது 4:15 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. அடுத்து வந்து ஆயில் லேம்ப் கிளாக். எப்படிலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்கள், ஆயிலில் வாட்டரில் இந்த மாதிரியெல்லாம். இது வந்து ஒரு ஒரு வேல் ஆயில்னு இருக்குது, அதை வந்து ஸ்டெடியாக வந்து ஒரு பேர்ன் பண்ணோம்னா வந்து அது வந்து மூமெண்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் பிக்சர் வரும், அது வந்து ஒரு அலாவுதீன் விளக்கு, அதில் வந்து ஒரு எண்ணெய் பாட்டில் வச்சு அதை வந்து ஸ்டெடியாக பேன் பண்ணோன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருக உருக டைம் காட்டுது. இது இதுவும் சரி, ஹவர் கிளாஸும் சரி, இதுக்கு அடுத்து வர ஒரு சில இது கேண்டில் கிளாக்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான். எப்படின்னா இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு டைம் பர்டிகுலர் டைம் சொல்லாது, இது வந்து இவ்வளோ நேரம் எடுக்குன்றது மட்டும் அவங்க கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாச்சும் எப்படின்னா இப்போ மதியம் டு சாயங்காலம் வந்து இந்த ஆயில் இதை ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே உரி உரி வரும்போது மதியம் டு சாயங்காலம் இது வந்து 1 நேரம் அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கான்கிரீவ் கிளாக். இது வந்து 1808 கண்டுபிடிச்சது, வில்லியன் கான்கிரீவ்னு கண்டுபிடிச்சது. இது வந்து எப்படி இருக்கும்னா வந்து அது மெக்கானிக்கலாக இது பண்ணுற மாதிரி தான், இடையில அடியில் வந்து ஒரு பால் வந்து ஜிக்ஸாக்காக போய்கிட்டே இருக்கும் ட்ராக்ல, அது போக போக வந்து 15 செகண்ட்ஸ்க்கு வந்து இப்படி ஜிக்ஸாக்காக போய்கிட்டே இருக்கும். அது போக போக வந்து ஒவ்வொரு டைத்துக்கும் வந்து அது பின்னாடி வந்து அந்த மெக்கானிக்கலாக அந்த இதை ஒர்க்கெல்லாம் நடந்து டைம் வந்து ப்ராப்பராக டைமே காட்டும். இது வந்து 1 நாளைக்கு வந்து 5760 டைம்ஸ் வந்து அந்த பால் வந்து போயிட்டு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து வந்து லேட்டர்ன் கிளாக். இது வந்து 17th century கண்டுபிடிச்சது. இதுவுமே வந்து இந்த டைம் பீஸ்னால் வந்து ஆப்ரேட் ஆகுறது தான், இன்டீரியர் வெயிட்டில். இது வந்து எப்படின்னா வந்து இதை வந்து எல்லாருமே வீட்டில் வாங்கி வச்சுருக்க மாதிரி 17th century வந்து இருக்குது. இது வச்சதுக்கப்புறம் இந்த சில பேர்லாம் சர்ச் பெல்லில் சவுண்டு டைம் கணிப்பாங்க. சர்ச் பெல்லுன்றது வந்து கரெக்டாக அந்த 12 மணிக்கு அந்த மதியம் வந்து டைம் அடிக்கும். இது வந்ததுக்கப்புறம் யாரும் அந்த ஒரு சர்ச் பெல்லை நோக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டில் கிளாக், இப்போ வந்து நம்மளை கேட்டால் வந்து ஒரு கேண்டில் உருகிறதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிடலாம். இதே மாதிரி தான் அவங்களும் ஒரு கேண்டில் வச்சிடுறாங்க, அது வந்து எவ்வளோ நேரம், அதாச்சு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மார்க் மாதிரி போட்டு வச்சிடுறாங்க. இது வந்து ஒரு குரோனிக்கல் டைம். குரோனிக்கல் டைம்னால் அதான் யார் யாரெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் டைம் இது இதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. வேக்ஸ், அந்த மெழுகு வந்து உருகிறத வச்சு டைம் கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஒரு போயட் வந்து குறிச்சிருக்காரு, யோ சிங்கர்னு அப்படின்னு ஒரு போயமில். அதுக்கடுத்து இது வந்து அன்பிரடிக்டபிள் டைம் தான், மெல்டிங். இது வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஒரு பிளேட்டில், ஒரு ஸ்டீல் பிளேட்டில் வந்து மெழுகு வச்சுட்டு அலாரமுக்காக வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு காயின் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அது உருகணுன்னா காயின் கீழே விழுந்துடும். எப்படிலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். கேண்டில் கிளாக், அலாரம், அந்த காயின் வச்சோன்னா சொறி வச்சோம்னா அது விழுந்துச்சுன்னா அந்த தட்டில் விழுகிறதுக்கு சவுண்டு கேட்கும், ஒரு அலாரம் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து வாட்டர் கிளாக். வாட்டர் கிளாக்கும் பேசிக் பிரின்சிபல் வந்து இது ஹவர் கிளாஸ் மாதிரி தான். இது வந்து 1500 BC கண்டுபிடிச்சிருக்கிறது. அது ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இதில் வந்து ஹவர் கிளாஸில் வந்து சாண்ட் இருக்கும், இதிலையே கொஞ்சம் டிசைன் பண்ணி வாட்ரு மேட்ரு ஒன்று தான், மாவு ஒன்று தான், அதை ஊற்றுறது தான் வேறு, இட்லியா தோசையான்ற மாதிரி. அதுக்கடுத்து வந்து ஆப்ளிக்ஸ். ஆப்ளிக்ஸுன்றது வந்து ஒரு பெருசாக ஒரு கோன் மாதிரி வந்து பெருசாக இருக்கும், லாங் ஷேடோஸோடு இருக்கும், ஸ்டாட்டிக் மானுமெண்ட்ஸோடு இருக்கும். இது வந்து பெர்ஃபெக்டாக டைம் கீப் பண்ணுற மாதிரி. இது சண்டேல் ஒன்று, அப்படியே அந்த சூரியன் போக போக வந்து ஷேடோவில் வந்து நம்மளுக்கு வந்து டைம் தெரியும் அப்படியே சுற்றி. அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம சண்டேல், சண்டேல் சொன்னால் சண்டேலே வந்துச்சு. சண்டேல் வந்து டைம் இது பண்ணுறது. இப்போயும் வந்து லார்ஜஸ்ட்டு சண்டேல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தா வேர்ல்ட்லேயே 18th century இருக்குது, ஜான்டார் மண்டரில் ஜெய்ப்பூரில். 73 feet இருக்குது. அதுக்கப்புறம் 20 astronomical இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்ன அதுக்கடுத்து வந்து டைப்பி 101ன்றது தான் வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டாக இருந்துச்சு. 2004 புர்ஜ் கலிஃபா வர வரையும், புர்ஜ் கலிஃபா வந்தோடனே அதான் பிக்கெஸ்ட்டு சண்டேல். சண்டேலுன்றது பெருசாக இது மட்டும் இல்லை, பில்டிங்கையும் வந்து சண்டேல்னு சொல்லலாம். ஏன்னா இது மொத்தமாக வந்து ஷேடோனால தான், சூரியன் எப்படி போதோ அதோட ஷேடோனால தான் வருது, அதனால வந்து சண்டேல் வந்து பில்டிங்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து மூண்டேல். மூண்டேல் வந்து எப்படின்னா வந்து மூண்டேல் இந்த தமிழில் வந்து இந்த ராசியெல்லாம் இருக்கும், ஒரு 12 ஸ்டாரோட அலைன்மெண்ட்னால வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வாலில், பிரிக் வாலில் வந்து இன்க்ளூ வச்சுட்டு அதை வந்து இந்த டேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபேஸஸ் ஆஃப் மூன், அந்த மூனோட ஒவ்வொரு ஃபேஸஸ் அதை வச்சு கிட்டத்தட்ட வந்து 49 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றா திருப்ப திருப்ப ஒவ்வொரு ஃபேஸுக்கு வந்து அந்த சோடியாக் சைன் மூலியமாக வந்து அது 12 அப்படியே வந்து டைம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் எடுத்து வச்சுருந்தேன் 12 இது அப்படின்னா. இது மொத்தமாக அப்போ அந்த காலத்துலேயே யோசிச்சுருக்காங்க, ஷேடோனால சண்டேல் ஆப்ஸ்லிக் இதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் வாட்டர் கிளாக், கேண்டிலு, கேண்டிலெலாம் அந்த அலாரம் மாதிரி வைக்கிறது, காயினை சுரி வச்சுக்கிட்டு எடுக்கிறது, ஹவர் கிளாஸு, ஹவர் கிளாஸ் வாட்டர், வாட்டர் கிளாக் இதெல்லாம் வந்து ஒன்று. அதுக்கப்புறம் கேண்டில், ஆயில் லேம்ப்பு, நூன் கேனான், இதெல்லாம் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு பொறுத்து, இப்போ கேண்டில் கிளாக்னாலும் ஃபயர் வேகமாக எரிஞ்சிச்சுன்னா வந்து இது வேகமாக இருக்கும், வேக்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டில் யூஸ் பண்ணுறது மூண்டேல் நைட், இது ரெண்டுமே வந்து ஒரு சம ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கான்கிரீவும் லேட்டனும் வந்து ஒரு நார்மலாக இது வந்து 18th செவன்டீன்த்லேயும் கண்டுபிடிச்சிருக்குது, அந்த மெக்கானிக்கல் ஒர்க்கோட நார்மலாக இருக்கிறது. இதில் எல்லாமே வந்து ஒரு ஓல்டு, வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நீ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி, இந்த கிளாக் வந்து என் வீட்டில் நான் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கிளாக்,
எடுத்துக்குவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு வேல்யூபிள், ரொம்ப ஒரு ப்ரைஸ்லெஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா பழைய காலத்தில் இருந்து இப்போ வரையும் வச்சுருக்கிறதுன்றது ஒரு ஒரு இது தான், ஒரு ப்ரைஸ்லெஸ். அதை யார் யாரெல்லாம் வச்சுருக்கணும், யார் எந்தெந்த கிளாக்லாம் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஆளுங்க அந்த அப்போயே வந்து ஒரு வெறித்தனமாக வந்து இதெல்லாம் கிளாக்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போனா நம்ம டைமை பார்த்து ஃபோனை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடலாம். அப்போயே இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறவனுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன உங்களோட கிளாக் எது வீட்டில் வச்சுருப்பீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாத்தா பாட்டிகிட்டலாம் கேட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் தாத்தா பாட்டிகிட்டலாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி டைம் பார்த்தீங்க, அவங்க இன்னும் பெட்டராக என்னை விட, ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் படித்து சொன்னது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க இன்னும் நிறையா சொல்லுவாங்க. ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கிளிக் பண்ணி வைங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் ஷமீர். டாடா, பை பை, டேக் கேர்.